வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுட. குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடிப்பு. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, நாம் இறை ஆசிரியர் பயிற்சியிலே தற்சோதனை தலைப்பிலே தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இன்று அமாவாசை தினம். அமாவாசை தினம் மட்டுமல்ல, இன்று சூரிய கிரகணம் என்ற ஒரு கிரகண நாள். அதாவது இந்த கிரகணம் என்பது ஒவ்வொரு மாதமும் தோன்றுவது இல்லை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கிரகணம் தோன்றுவது இல்லை. சூரிய கிரகணம் என்பது அமாவாசை என்று வரக்கூடியது தான் சூரிய கிரகணம். பௌர்ணமி அன்னைக்கு வந்துச்சுன்னா அது சந்திர கிரகணம். இப்போ ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அமாவாசை வந்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் கிரகணங்கள் வருவது இல்லை. இப்போது இந்த அமாவாசை பௌர்ணமி பற்றிய ஞானம் நமக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அமாவாசை என்றால் என்ன, பௌர்ணமி என்றால் என்ன. ஏன்னா நம்மளுடைய ஆசிரியர்கள் என்ற நிலையில் வரும்போது நம்ம வானியல் என்பதை ஓரளவுக்கு நம்ம தெரிந்து வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த பிரபஞ்ச தோற்றம், உயிரின தோற்றம் எல்லாம் தெரிஞ்சுக்கும்போது நாம் வாழ்கிற இந்த பூமியில் என்ன நடக்குது, அதில் இந்த அலை இயக்கம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, இந்த மனிதர்களுக்குள்ளாக இவ்வளோ வேறுபாடு ஏன் நிறைகிறது, நம்ம வாழ்க்கையிலேயே அந்த அனுபவங்கள் ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறது, இது மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அதற்கு இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பற்றிய ஒரு ஞானத்தையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ளும்போது நமது வாழ்க்கையினுடைய செயல்களை நாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு ஒரு உறுதியும் நுட்பமும் கிடைக்கும். அதுதான் இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ கர்மவினையை பற்றி தெரிந்து என்ன பண்ண போகிறோம். இப்போ கர்மவினை பற்றி நம்ம இவ்வளவு நாளாக பார்த்துக்கிட்டுருக்கோம், தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம். பிறக்கும்போது அப்பா அம்மா கொடுத்துட்டாங்க, இப்போ அதுக்கப்புறம் இது வரைக்கும் செஞ்ச செஞ்ச கர்மம் பதிஞ்சிருச்சு, அது பதிஞ்சிருச்சு இருக்குல்ல. சரி, இப்போ அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிமேல் அந்த கர்மவினையை பதியாமல் இருப்பதற்காகவும் இருக்கக்கூடிய கர்மவினையை குறைப்பதற்காகவும் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதானே, இதை தெரிந்து கொண்டு மீண்டும் கர்மவினையை கூட்டிக் கொண்டுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதை தெரியாமலே செஞ்சுட்டு போயிடலாம்ல. இதை தெரிஞ்சுட்டு எதுக்கு செய்யணும் அதை. அப்போ இப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்வது என்பது அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, அந்த காரணத்துக்காகத்தான் இதையெல்லாம் தெரிந்து கொள்கிறோம். காரணம் இல்லாமல் இதை தெரிந்து கொள்ளாமலும் நாம் வாழ்க்கையில் நம்ம செயல்கள் மாறி வாழ முடியும். அதுதான் பக்தி மார்க்கம், நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. இதுக்கு விளக்கமெல்லாம் தேவையில்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நான் செய்கிறோம், இப்படி தான் இருக்க வேண்டும் சொல்கிறீங்களா, பெரியவங்க சொன்னாங்கன்னா அதை அப்படியே நாங்கள் செய்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விளக்கம் தேவையில்லை. அப்போ இன்றைக்கி அப்படி வாழக்கூடிய நம்பிக்கையில் வாழக்கூடிய அன்பர்கள் யாருமே இல்லை, யாருமே இல்லை. யார் சொன்னாலும் நம்புறதில்லை, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அது குருவாக இருந்தாலும் சரி, அது சமுதாயம் இருந்தாலும் சரி, யார் சொன்னாலும் அது என்னுடைய மனதுக்கு ஒப்புடையதாக இல்லை என்று சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன் என்று மாறக்கூடிய ஒரு சமுதாயம், அது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம். சரி, அப்போ அப்படி இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது, இதை நம்ம விளக்கி சொல்லி அவர்களை மாற்ற வேண்டியிருக்கிறது.
செயலை மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ அதை விளக்கி சொல்கிறது முழுவதும் அதை செயலை மாற்றுவதற்காக மட்டுமே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ இதை தெரிந்து வைத்துக்கொண்டு நான் இதையெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறேன், இதெல்லாம் நான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குவேன் அப்படின்னு சொன்னோம்னா அப்படிங்கிறதுனால நமக்கு ஒன்றும் பொருள் இஸ்ரோவில் வேலை நமக்கு வேலை கொடுத்துருப்பாங்களா? இப்போ இதுலேயோ இப்போ வானியலில் வந்து ரொம்ப பெருசாக ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க, நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாசாவில் இருக்கவங்களும் சொல்கிறாங்க, அதை பார்த்துட்டோம் இதை பார்த்துட்டோம்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோம். எல்லாத்தையும் பார்த்துட்டதுனால இப்போ இத்தனையும் இதை பண்ணிட்டதுனால உங்களுக்கு சம்பளம் கொடுது, உங்களுக்கு பெருமை கொடுது, மதிப்பு கொடுது, ஆணவம் கொடுது, அவ்வளோதான் கொடுது. அவர்களுடைய செயல் மாற்றம் இருக்கான்னா இல்லை, அது அப்படி அதை தொழிலாக வைத்திருப்பவர்கள் அவர்கள். ஆனால் சித்தர்களோ ஞானிகளோ இதையெல்லாம் தெரிந்து நமக்கு சொன்னது எதற்காக என்று சொன்னால், ஒரே ஒரு காரணம்தான், மனிதனுடைய செயல் மாற்றத்துக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் காரணம். அப்போ அந்த அடிப்படையில் இன்று கிரகணம் அப்படிங்கிறப்ப இந்த கிரகணத்தை பற்றி நாம் ஒரு கிரகணங்கிறத என்னன்னு புரிஞ்சுக்கணும். கிரகணம் அப்படிங்கிறதுனோட உண்மை நிலை என்ன, அதை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ அந்த காலத்தில் கிரகண காலம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது மாதிரி யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இப்போ இன்றைக்கி 5:30 to 6:30 வரைக்கும் சாயந்தரம் வந்து கிரகணம், அதாவது கிரகணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது நீங்கள் பேப்பர்லேயோ இதுலேயோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 5:30 to 6:30 வரைக்கும் தான் கிரகணமானு முழு கிரகணம் 5:30 to 6:30 அந்த அதை முழுமையான கிரகணம்ங்கிறது அந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கிரகணம் தொடங்குனது கொஞ்சம் முன்னாடி இருக்கும். முழுமையான கிரகணம் அப்படின்னா இவ அவங்க நாசாவுக்கோ இந்த விஞ்ஞானிகளுக்கோ அவங்க கருவியின் மூலமாக அல்லது நம்ம நேரடியாக அது நம்ம கண்ணுக்கு புலன் மூலமாக அதை காணக்கூடிய நேரத்தை தான் அந்த முழுமையான கிரகண நேரம் சொல்கிறோம். ஆனால் அந்த அலை இயக்கத்தில் வரக்கூடிய மாறுபாடுகள் அப்படிங்கிறது வந்து இந்த 1 மணி நேரம் தான் இருக்குமான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடியும் இருக்கும் பின்னாடியும் இருக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன சொல்லிடுவோம், நியூஸில் சொல்லிடுறாங்க, பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க, 5:30 to 6:25 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அப்போ அது மட்டும்தான் கிரகணம் போட்டுருக்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏன் கிரகண நாள் முழுவதும் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி, இன்றைக்கி கிரகண நாள், அப்போ இன்றைக்கி காலையிலேருந்து இப்படியெல்லாம் இருங்க, இன்றைக்கி முழுவதும் இப்படி இருங்க, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சு அதுக்கப்புறம் தான் சாப்பிடு, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போது கோயில்களில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிரகண நேரத்தில் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, கோயில் அடைச்சிடறாங்க. கோயிலே அதாவது இந்த கோவிலை அடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது எப்பொழுதுமே நடக்காது. கோயில் எப்போயும் திறந்துருக்கும். பிரைம் மினிஸ்டரையே இறந்துட்டாலும் ஸ்கூல் மூடிடுவாங்க, ஆஃபீஸ் மூடிடுவாங்க, எல்லா கடையும் மூடிடுவாங்க, எல்லாம் மூடுவாங்க, ஏதாவது நடக்கும். ஆனால் கோவில் மட்டும் மூடியிருக்கும். இறைவனுக்கு அங்கே வந்து அதை மூடுவதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று கோயிலில் மட்டும் மூடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட கோயிலே மூடக்கூடியது, அதாவது அது திறந்து இருக்கக்கூடிய காலத்தை மூடக்கூடியது என்பது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கிரகண காலத்தில் மட்டும்தான் நடக்கும். அப்போ இது ஒரு கோயிலையே மூடி வைக்கக்கூடிய அளவுக்குன்னா அது அதனுடைய தன்மை என்ன, அதில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம எல்லாம் கோயிலெலாம் மூடிடுவாங்க, திறக்க மாட்டாங்களாம், அப்புறமேல் போய்க்கலாம், அது முடிஞ்சோடனே கோயில் திறந்த பிறகு போய்க்கலாம். ஏன் மூடுறாங்க, கோயிலையே மூடக்கூடிய அளவுக்குன்னா அப்போ அது என்னமோ அதுக்கு பெருசாக இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்க ஐயா அப்படின்னு நம்ம யார்கிட்டயோ கேட்டிருக்கோமா, கேட்டதில்லை. ஆனால் இன்னொரு செய்தி, இந்த கோயிலையே மூடக்கூடிய அளவுக்கு கிரகணம் அவ்வளோ வலிமையானது என்று அது இப்போ நம்ம பேசிக்கொண்டிருந்தாலும், இந்த கிரகண காலம் இல்லாமலேயே கோயிலை மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய கிரகணம் பிடித்தது பார்த்திங்களா, எது அப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா பீரியடில் கோயிலையே மூடி வச்சுருந்தாங்க பாருங்கள். கோயிலே மூடின நிலை என்பது அந்த கிரகண காலத்தில். இப்போ இந்த கிரகண காலமில் இந்த கொரோனா காலத்தில், அப்போ கிரகணத்தை விட கொரோனாங்கிறது இதை விட எஃபெக்டிவாக இருக்கும் போட்டுக்கே. எஃபெக்டிவாக இருக்கிறது மட்டுமல்ல, அப்போ நம்ம யோசிக்கணும்,
ஓ, அப்போ இந்த கிரகணத்துக்கும் இந்த கொரோனாவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது போல இருக்கே. இந்த கிரகண காலத்தில் கோயிலை மூடுறாங்க, கொரோனா காலத்தில் கோயிலை மூடினாங்க, அப்போ ரெண்டுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சிந்தனை நம்ம பண்ணி பார்க்கணும். பண்ணி பார்த்தா நிச்சயமாக அதுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கிறது, இந்த கொரோனாவுக்கும் இந்த கிரகணத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்பது நம்ம நம்ம தமிழ் எங்கிற நான் தமிழ் யோகம் சேனலில் வந்து இதை பற்றி நிறையா அடிக்கடி நான் நிறையா போட்டிருக்கேன். அந்த ஒரு கொரோனாவை பற்றி போடும்போது சரி, இப்போ இந்த கிரகணத்தின் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம ஆசிரியர்களுக்கு அது உதவியாக இருக்குங்கிறதால அதை பற்றி இன்னைக்கு ஒரு புரிதலை நாம் தெரிந்து கொள்வோம் என்று இப்போ நம்ம அதை தெரிந்து கொள்வோம். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போது இது கிரகணம் ஏன் மாதம் மாதம் வருவதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த நீங்கள் இப்போ நம்ம அதாவது சூரியன் மையத்தில் இருக்கிறது, பூமி சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு வருட காலம் எடுக்கிறது. சரி, ஒரு வருட காலம் அந்த சுற்றுப்பாதை இருக்கு இல்லையா, அந்த 360 டிகிரி, அந்த 360 டிகிரி அந்த சுற்றுப்பாதை, அது என்ன பண்ணாங்க, இவங்க 12 பிரித்து 12 ராசிகளாக வச்சிட்டாங்க. 12 ராசிகள் என்று அந்த வட்டப்பாதையை 12 பிரித்தாங்க. அதை எப்படி பிரித்தாங்கன்னா, அந்த வட்டப்பாதைங்கிறது இல்லை, பூமியிலிருந்து அந்த சூரியனை பார்க்கும்போது அந்த பூமியை சுற்றிலும் என்ன பண்ணாங்க, அதை 36 பிரிவுகளாக பிரித்து, நட்சத்திரமாக பிரித்து, அதிலிருந்து 12 ராசியாக பிரித்தாங்க. இப்போ சூரியனை சுற்றி வருவது தான், பூமி சுற்றி வரும் காலம்தான் ஒரு வருடம். ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சூரியனில் உட்காந்துக்கிட்டு பூமி சுற்றுறத பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படி, அது வேறு. ஆனால் பூமியில் உட்காந்துக்கிட்டு இந்த சூரியனை பூமி சுற்றும்போது எப்படியெல்லாம் தெரியும் என்று பார்க்கக்கூடியது, அதுதான் இந்த ஜோதிடத்தில் இந்த 12 ராசிகளாக இருக்கும், ராசிகளாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ 12 ராசிகள்ங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, பூமியில் அதனை சுற்று 360 டிகிரியை 27 பிரிவுகளாக பிரித்து 27 நட்சத்திரம் வச்சுட்டு, அந்த 27 நட்சத்திரத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு 2.5 நட்சத்திரம் வந்து ஒரு ராசியாக வரும், அப்படி வரும், அப்படி 12 ராசிகளாக பிரிச்சிருந்தாங்க. இப்போ இது என்ன ஆகுது, இப்போ இப்படி சுற்றி வரும்போது அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு மாதத்துக்கு அந்த சூரியன் ஒரு ராசியை கடந்து விடும், அந்த சூரியனை கடப்பதற்கு ஒரு மாதம் எடுக்கும். அப்போ 12 மாதம், அப்போ என்ன ஆகுது, இந்த சூரியன் வந்து அந்த ராசி கட்டத்தை சுற்றி வந்துடுது. இப்போ அது வந்து சூரியன் சுற்றுறது இல்லை, நம்ம ஜோதிடத்தில் நம்ம உங்களுடைய ஜாதகத்துலேன்னு பார்த்தோன்னா சூரியன் தான் போட்டிருப்பாங்க. சூரியன் எங்கே இருக்கிறது என்று போட்டிருப்பாங்க. சூரியன் எங்கே இருக்கிறது அப்படின்னா, அதை எப்படி அர்த்தம் அப்படின்னா, பூமியிலிருந்து பார்க்கும்போது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதை எடுத்திருப்பாங்க. சூரியன் நகண்டு வர்ற மாதிரியே தெரியும், அதில் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் நகண்டு வர மாதிரியே தெரியும். இப்போது மேஷராசியில் சித்திரை மாதம் அப்படின்னா மேஷராசியில் சூரியன் இருக்கும். அப்போ சித்திரை மாதம் முடிஞ்சோடனே தமிழ் மாதத்தில், தமிழ் மாதம் ஒரு மாதம் ஒரு ராசியில் இருக்கும். அப்போ 12 ராசின்னு பார்த்திங்கன்னா 12 மாதம் வந்துடும், சித்திரை வைகாசி ஆனி ஆடி அப்படி. அப்போ சித்திரையில் முதல் ராசியாகி மேஷத்தில் இருக்கும், வைகாசியில் ரிஷபத்தில் இருக்கும், அப்படியே போட்டுட்டு வந்தீங்கன்னா பங்குனியில் வரும்போது என்னாயிரம் மீனத்துக்கு வந்துடும். அப்போ வந்துடுதா, அப்போ சூரியன் சுற்றி வர்ற மாதிரி தான் தெரியும், ஜாதகத்தில் சுற்றி வர மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே இந்த பூமி நகரும் போது அந்த சூரியனை பார்க்கக்கூடிய அந்த பார்வை தான் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ நகல்றது அந்த ஒரு வருஷம் நகல்றது, இது பூமி தான் ஒரு வருஷம் நகலுது, அது அந்த பூமி இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத காமிக்கிறது தான், அது காமிக்கிறது தான். அதனால் சூரியன் வந்து சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது, ரைட். அது சின்ன ஒரு புரிதல், ரைட். இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகம் ஜோதிட கிளாஸ் வரும்போது இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதில் இப்போ
அந்த சூரியன் சுற்றி வர்றதையும் சந்திரன் சுற்றி வர்றதும் பார்த்தீங்கன்னா, சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு 27 நாளில் அப்படியே அந்த 12 ராசியும் சுற்றிடும். ஆனால் இப்போது குரு 12 வருடங்களில் சுற்றும் அந்த ராசியை. இப்போ குரு 12 வருஷம் சுற்றுது, அப்போ சூரியனை சுற்றி வரக்கூடிய 12 வருஷத்தை தானே அதில் போட்டிருக்கோம் குரு. அப்போ சந்திரன் என்ன 27 நாளில் சூரியனை சுற்றுதா? இல்லை, அப்படி இல்லை. அந்த சந்திரனையும் சூரியனையும் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், அப்படி சூரியனை சுற்றுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பூமியிலிருந்து பார்க்கும்போது அது சூரியன் அப்படிங்கிறது பூமியிலிருந்து பார்க்கக்கூடியதாகவும், இந்த சந்திரன்கிறது வந்து பூமியை சுற்றுவதைத்தான் 27 நாளாக அப்படி தான் இருக்கும். அப்போ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டாக வரும். மற்ற கோள்கள் எல்லாம் அந்த பூமியை சுற்றுற சூரியனை சுற்றுற காலத்தில் வந்துடும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மாதத்துக்கு ஒரு இடத்துல அந்த சூரியன் இருக்குது. சரி, இப்போ அப்படி பார்க்கும்பொழுது இப்பொழுது அந்த சூரியன் எங்கே இருக்குது, எங்கே வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போது துலாம் லக்கணம் அப்படிக்கு அதுக்கு வந்துடுச்சு. அதாவது ஐப்பசி மாதம், ஐப்பசி மாதம் வந்துச்சுன்னா துலாத்தில் இருக்கும். இதான் சித்திரை வைகாசி போட்டு பாருங்கள். மேஷம் ரிஷபம் மிதுனம் கன்னி, மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம், சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். இந்த அந்த 12 தானே, அந்த 12க்கு 12 மாதம் போட்டுங்க. ஐப்பசி மாதம் வந்துச்சுன்னா இது துலாம் ராசிக்கு வந்துடும். சரி, இப்போது எந்த ராசியில் இருந்தாலும் அந்த ராசிக்கு உள்ளாக சந்திரன் உள்ளே வரும்போது அமாவாசை வந்துடும். சந்திரன் ஒரு 27 நாளைக்கு ஒரு தடவை சுற்றிடுது இல்லையா, அப்போ என்ன ஆயிடுது, அந்த சூரியனுக்கு உள்ளே வரும்போது சூரியனுக்கு கூடிய ராசிகளை சூரியனை நெருங்கும்போது அமாவாசை, அந்த சூரியனுக்கு நேர் எதிர் ராசியில் வரும்போது பௌர்ணமி வந்துடும். அப்போ இந்த மாதம் துலாம் ராசியில் சூரியன் இருக்குன்னா மேஷத்தில் சந்திரன் வரும்போது பௌர்ணமி வரும். இப்போது இந்த அமாவாசை பௌர்ணமி மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் கிரகணம் அப்படிங்கிறது எப்பயாவது ஒன்று தானே வருது. கிரகணம் எப்போ வரும், எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை வரும், உத்தேசமாக சொல்ல முடியும், உத்தேசமாக தான் சொல்லலாம். அதாவது ஒரு 5.5 மாதத்துக்கு ஒரு முறை வரும், 5.5 மாதத்துக்கு ஒரு முறை வரும். 6 மாதம்னு சொல்ல முடியல, 5 மாதம் 5.5 மாதத்துக்கு உள்ளேயே வந்துடும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்போது இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நீங்கள் நம்ம ஜாதகத்தில் நீங்கள் ரெண்டு நோட்டில் பார்த்துருப்பீங்க, ராகுகேது என்று 2 அதில் போட்டிருப்பாங்க. இப்போது இந்த கிரகணம் என்பது இந்த ராகு கேதுவை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியது தான் கிரகணம். ராகு கேது என்றது இல்லை என்று சொன்னால் கிரகணம் என்பது இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும். இந்த ராகு கேதுனால தான் கிரகணம் வருது. ஒன்று ராகுவினால் வரலாம் அல்லது கேதுவினால் வரலாம். இப்போ ரெண்டுமே என்னது, ரெண்டுமே நிழல் கோள்கள்னு சொல்லிவிட்டோம். மகரிஷி என்ன சொல்கிறாங்க, மகரிஷி வந்து அது ஒரு பாதை என்று சொல்கிறார். எப்படி சுத்த வெளியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளி அந்த பிரபஞ்சத்தை கடந்த வெளியோடு இணையக்கூடிய பாதைன்னு சொல்கிறார், 2 பாதைகள்னு சொல்கிறார். அப்போ அந்த ராகுக்கேதுவை மகரிஷி என்னன்னு சொல்கிறாருன்னா, வெளி என்றே சொல்கிறார், வெளி என்றே சொல்கிறார். வெளி என்றால் இறைநிலை. அப்போ இறைநிலையாகவே அதை மகரிஷி அவர்கள் சொல்கிறார்கள். இறைநிலைக்கு சமமானதுன்னு சொல்லாமன்னா இல்லை, சமம்னு கூட சொல்லக்கூடாது, இறைநிலையாகவே இருக்கிறது என்று தான் சொல்கிறார். அதனால தான் இப்போ நீங்கள் நவக்கிரக தவத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கோள்களெல்லாம் இதனோடு தொடர்பு கொள்கிறது அப்படின்லாம் பேசுவோம். சூரியனுடைய அலைகள் எங்கே தொடர்பு கொள்கிறது, நமது உடலிலே எலும்போடு தொடர்புடையது இப்படின்னு சொல்லுவோம். புதன் தோளோடு தொடர்புடையது, சுக்கிரன் விந்துநாதத்தோடு தொடர்புடையது, சந்திரன் இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையது, செவ்வாய் மத்தியோடு தொடர்புடையது, குரு மூளையோடு தொடர்புடையது, சனி நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையது. இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, சொல்லிகிட்டே வரோம்ல. சொல்லிகிட்டே வந்த பிறகு இந்த ராகு கேதுக்கு மட்டும் தனித்தனியாக தவம் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை.
அதை என்ன பண்ணுறோம், ரெண்டுக்கு சேர்த்து ஒரே ஒரே தான், ஒரேடியாக தான் தவம் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டும் வேறு வேறு அல்ல, ரெண்டும் இரண்டு புறம், இது ஒரு புறம் அது ஒரு புறம். அதனால தான் அதை என்ன பண்ணுவாங்க, ஒன்றை வாள் என்றும் ஒன்றை தலை என்றும் சொல்வார்கள். அந்த பாம்பு வாள் பாம்பு தலை என்று சொல்வார்கள். ரெண்டும் ஒன்று தான். அப்போ அது எதோடு தொடர்புடைகிறது அப்படின்னு சொல்லும்போது, அது என்ன சொல், சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகள் இங்கே தொடர்பு உள்ளதுன்னு சொல்லுவோம். ராகு கேதுலேருந்து வரக்கூடிய அலைகள் அப்படின்னு சொல்கிறதில்ல, அதுதான் வெளியாயிடுச்சே, அங்கே ஏது அலை இருக்கிறது. அப்போ ராகு கேது காந்த அலை பாதைகள்னு தான் மாதிரி சொல்லுவார். அதில் அலை இருக்குது அப்படின்லாம் சொல்லலை, அந்த அலை வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்லாம் சொல்லலை. அப்போ ராகுக்கேது அந்த வெளிப்பாதைகள் எதோடு தொடர்புடையது அப்படின்னு மாதிரி சொல், மனதோடு தொடர்புடையது. அப்போ பாருங்கள், இவ்வளவு மற்ற கோள்களெல்லாம் ஸ்தூலமாக ஒரு ஸ்தூலத்தில் ஒரு இடத்துல தொடர்பு, ஒரு உறுப்பில் தொடர்பு கொள்றதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இது ஸ்தூலமாக எங்கேயும் தொடர்பு கொள்ளவில்லை, மனதோடு தொடர்பு கொடையது என்று சொல்லிவிட்டார். மனதோடு தொடர்புடையது. அப்போ மனதோடு தொடர்புடையதுன்னா அது அரூபம், மனம் அரூபம். அப்போ அந்த அரூபம் அரூபமாக அது தொடர்புடையதாக இருக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஞானத்தை தரவல்லது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அது எதுவாக இருக்கும், ஞானத்தை தரவல்லது என்று சொன்னால் அது சுத்த வழியாகி தெய்வமாகத்தான் இருக்கும். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ராகுக்கேது அப்படிங்கிறத அதை நிழல் கோள்கள் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொன்னாலும், அதை நாம் இறை வெளியாகவே நாம் அதை பார்க்க வேண்டும், அப்படி பார்க்கணும். சரி, அப்போ இறைவெளி என்பது சுத்த வெளியாக இருந்தாலும் ஒன்றுமே இல்லாததாக இருந்தாலும் அதுதான் அத்தனையும் அடக்கியது என்பது நமக்கு தெரியும். அதுக்குள்ளே தான் அத்தனையும் இருக்கிறது இருந்தது. அப்போ எல்லாம் உள்ளது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த கோள்கள் எல்லாத்தையும் விட, ஏழு கோள்களையும் விட, இந்த ராகுக்கேது அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, அது 100% முழுமையானது, பவர்ஃபுல். அப்போ இதை விட அதனுடைய வலிமை வந்து அத்தனை ஆற்றலும் ஒருங்கிணைந்த ஒன்று தான் அது, இறைவெளி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சரி, அப்போ அந்த ராகுக்கேது அப்படிங்கிறவ பாதை. இப்போது நீங்கள் ஜாதகத்தில் இந்த ஜோட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ராகுக்கேது ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. பிறக்கும்போது இது எங்கே இருந்தது அப்படின்னு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அது எங்கே இருந்தாலும் ராகுவும் கேதும் அதனுடைய எதிரெதிர் முனைகளில் தான் இருக்கும், அதனுடைய ஏழாம் இடத்துல இருக்கும். இப்போ மேஷத்தில் ராகு இருந்தால் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த ஏழாவது கட்டமாகிய துலாமில் கேது இருக்கும். இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சிகள்னு சொல்கிறாங்க பாருங்கள், இந்த பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே நாளில் தான் பயிற்சி ஆகும். இப்போ மற்ற பயிற்சிகள்லாம் ஒவ்வொரு நாளும் இருக்கும், குரு பயிற்சி ஒரு நாள், சனி பயிற்சி ஒரு நாள், செவ்வாய் பயிற்சி ஒரு நாள். ஆனால் இந்த பலன் சொல்லும்போது புக்கு போட்டிருவாங்க, ராகு கேது பயிற்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெண்டு மட்டும் ஒன்றாவே தான் மாறும், எப்பயுமே அதே டிகிரியில் தான் இருக்கும். இன்றைக்கி மேஷ ராசியில் 10 டிகிரியில் அந்த ராகு இருக்கிறது என்று சொன்னால், இங்கே என்னாகும், இங்கே துலாமில் 10 டிகிரியில் தான் என்ன இருக்கும், இந்த கேது இருக்கும். நேர் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த அதில் தான் இருக்கும். ரெண்டுமே சரியாக, அது 11 டிகிரி போயிடுச்சுன்னா இதுவும் 11 டிகிரி போயிடும். இப்படி நகரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். சரி, இப்போ இந்த ராகு கேது எந்த கட்டங்களில் இருக்கிறதோ, அது ராகுவாக இருந்தாலும் சரி கேதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டில் ஏதாவது ஒன்று அந்த கட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டத்தில் சூரியன் வருதுன்னு சொன்னால், அந்த மாதம் அந்த ராகுவையோ கேதுவையோ இந்த சூரியன் கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதம் இப்போ எங்கே இருக்கு ராகு கேது, இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா, மேஷத்தில் ராகு இருக்கிறது, துலாமில் கேது இருக்கிறது. இப்போ நீங்கள் கோச்சாரத்தில் இது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அப்போ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு, அது விருச்சிகத்தில் கேது இருந்தது, ரிஷபத்தில் ராகு இருந்தது. அது பயிற்சியாகி இப்போ வந்துருச்சு, மேஷத்துக்கும் துலாமுக்கும் வந்துருச்சு. இப்போது அங்கே தானே இருந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த ராகு கேது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1.5 வருடம் இருக்கும், ஒரு ராசியில் 1.5 வருடம் இருக்கும். அப்போ
இது மட்டுமல்ல, இந்த ராகுக்கேது ரிவர்ஸில் என்னாகும், ரிவர்ஸில் போகும். மற்ற கோள்களெல்லாம் எப்படி போகுதோ அதுக்கு ரிவர்ஸில் 1.5 வருஷத்துக்கு 1 தடவை ரிவர்ஸில் மாறும். இப்போ மற்ற கோள்லாம் இப்போ மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகும், இது ரிஷபத்துலேருந்து மேஷத்துக்கு வரும், இப்படி வரும், மாறும். அதே போல் விருச்சிகத்துலேருந்து துலாமுக்கு வரும், இப்படி ரிவர்ஸில் போகும். ரிவர்ஸில் 1.5 வருஷத்துக்கு 1 தடவை போகுதுன்னா இது முழுசாக அந்த 12 ராசியும் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நாளாகும், 18 வருடங்கள் ஆகிறது. 18 வருடங்களுக்கு 1 தடவை இது இப்படி மாறுது, சுற்றி வருது, ரிவர்ஸில் சுற்றி வருதுன்னு சொல்கிறோம். ஆனால் ரிவர்ஸில் சுற்றுது அப்படிங்கிறது அப்படியே தான் சுற்றுமா, ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும், அப்படியே சுற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சுற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எப்பயும் ரிவர்ஸில் சுற்றுறதுங்கிறது, ஆனால் ரிவர்ஸில் சுற்றுறது, அதாவது அது சுற்றாமல் இருக்கிறது வந்து ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி தெரியும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஒரு மரம் அசையாமல் இருக்குது, ஆனால் அந்த மரம் நம்ம பஸ் இருக்கு பின்னாடி போகிற மாதிரி தெரியும். நம்ம போகும்போது ஒரு ட்ரெயினில் போகிறோம், அங்கே ஒரு ஆரஞ்சு தோப்பு மரத்தோப்பு இருக்குது, அந்த தோப்பு அப்படியே என்னாகுது நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடி போகிற மாதிரி தெரியும், ஆனால் அது அங்கேயே தான் இருக்கு. நாம் நகரும்போது அது பின்னாடி நகர்வது போல தெரிகிறது. அப்போ இங்கே அந்த ராகுக்கேது நகர்வது இல்லை, அது ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கக்கூடியது. அப்படி இருபுறமும் பீரிட்டு செல்லக்கூடிய பாதைகள் சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே நடக்கக்கூடிய அந்த மற்ற கோள்களினுடைய நகர்வு, பூமியினுடைய சுழற்சி, இந்த மாதிரியே தான் அந்த நகர்வு இருக்குது பார்த்தீங்களா. அந்த நகர்வு நகரும்போது என்ன இது, இது இதெல்லாம் நகர்ந்து அதை வேறு ஒரு ராசியில் இருக்கிற மாதிரி காமிக்குது. அப்போ அந்த நகர்வது எது அப்படின்னா, மற்ற பூமியிலிருந்து சூரியன் வரை எல்லாமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நகர்வின் காரணமாக அது ஒரு 18 வருடங்களில் அப்படி சுற்றி வர்ற மாதிரி, ரிவர்ஸில் சுற்றுற மாதிரி தெரியுது. ஆனால் நமக்கு என்னென்னா அது நகர்றதோ இல்லையோ, நம்ம நகர்ந்து போய் அதில் நின்றுக்கிட்டாலும், இப்போது இந்த ஒரு முள் மாதிரி வச்சுருப்பான், ஒரு சக்கரை மாதிரி சுற்றி விடுவான், இந்த சக்கரத்தில் நிறையா படம் போட்டிருப்பான், அங்கே ஒரு தகரம் இருக்கும், அந்த தகரத்தை டக டகரம் அடிச்சுட்டே இருக்கும், சுற்றி வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த சக்கரை நிற்கும், எந்த படத்துக்கிட்ட நிற்கிறதோ அந்த படத்தில் இருக்கிறவங்களாம் அவுட்டு அப்படின்னு சொல்லுவான். அப்போ இது சுற்றி வந்து அந்த முள்ளு அந்த தகரம் வந்து ஒரே இடத்துல தான் நிற்கிது, இந்த தகரம் இதில் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அவன் திருப்பி சுற்றி விட்டோன்னு வேறு ஒன்றில் நிற்கும். இப்போ தகரம் நகண்டுச்சா இல்லை, இது போய் நகண்டு போய் அதில் போய் நின்றுக்குது. அப்போ இந்த நம்ம சோலார் சிஸ்டம் இது நகண்டு அந்த ராகு கேதுவை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு அணி மாறிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் பயிற்சி ஆக 1.5 வருஷத்துக்கு 1 தடவை பயிற்சி நடக்குது. இது ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, இருக்கட்டும். இப்போது அது இப்போ 1.5 வருடத்துக்கு அங்கே தான் இருக்கும். இந்த 1.5 வருடத்தில் இந்த சூரியன் என்னாகும், இந்த ராசி கட்டத்தை 1 தடவை சுற்றி இன்னும் பாதி வந்துடும், அந்த அளவுக்கு அப்போ தான் அது மாறும், அந்த இது மாறும். சரி, இப்போது இந்த சூரியன் அந்த ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வருதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போது துலாமில் கேது இருக்கிறது, துலாமில் சூரியன் வந்தாச்சு, இந்த மாதம் முழுவதும் சூரியன் அங்கே தான் வருது. அப்போ இந்த மாதம் கேதுவை அது கிராஸ் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ கிராஸ் பண்ண போகுதுங்கும்போது எந்த இடத்துல கிராஸ் பண்ணுவோம், இப்போ அந்த கேது 10 டிகிரியில் இருக்குன்னு வச்சுங்க, இந்த சூரியன் அந்த 10 டிகிரிக்கு நேர வரும்போது அது ஸ்ட்ரைட்டாக அதனுடைய மையத்தில் வந்து கிராஸ் ஆகும். இப்போ அந்த மையத்தில் கிராஸ் ஆகும், இந்த சூரியன் எவ்வளவு வேகமாக நகலும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராசியை வந்து 30 பிரிக்கிறோம், 30 டிகிரியாக பிரிக்கிறோம், பிரித்து 1 டிகிரி 1 நாள் அப்படின்னு வச்சுங்க, 1 டிகிரி நகர்றதுக்கு 1 நாள் ஆகும். இப்போ அந்த 10வது டிகிரிக்கு வருதுன்னு வச்சுங்க, கேது 10வது டிகிரியில் இருக்குது, இந்த 10வது டிகிரிக்கு வர்றதுக்கு வந்தால் அந்த சூரியன் 1 நாள் இருக்கும் உங்களை, அந்த 10வது டிகிரியில்
ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்கும். அப்போ அந்த நாள் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் முழுசாக இருக்கும் இல்லையா. இப்போது அந்த நாளில் கரெக்டாக இந்த சந்திரனும் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க, சந்திரனும் அதுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க, சந்திரனும் கரெக்டாக அந்த இது ஒரு நாள் முழுவதும் 10 டிகிரியில் இருக்கும்போது அந்த சந்திரன் அந்த இடத்த கிராஸ் பண்ணுது. சந்திரன் எப்போ கிராஸ் பண்ண, 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசியை கிராஸ் பண்ணிடும். அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை கிராஸ் பண்ணிடுது, 2.5 நாளில் கிராஸ் பண்ணிடாது. அப்போ அந்த 1 டிகிரி அது எவ்வளோ வேகமாக கிராஸ் பண்ணும் அப்படின்னா 30 2.5 வளர்த்தோம்னா அவ்வளோ வேகமாக. இது வந்து 30 நாளில் கிராஸ் பண்ணுறதுனால 1 டிகிரிக்கு 1 நாள் வருது. அது 2.5 நாளில் 30 டிகிரி கிராஸ் பண்ணிடுறப்ப அதை வளர்த்து பார்த்தோம்னா சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடும், நகன்றோம். அந்த மாதிரி வரும்போது அந்த 10வது டிகிரிக்குள்ளே சந்திரன் வருதுன்னு வச்சுங்க. இப்போ என்னாச்சு, ஒரே இடத்தில் ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் அந்த கேதுவனுடைய அந்த டிகிரியில் இது நேராக வரும்போது அது கிராஸ் பண்ணுற அந்த மையம் இருக்கு பாருங்க, அந்த கரெக்டாக அந்த 10 டிகிரிக்குள்ளே இந்த சந்திரன் கரெக்டாக வரும். அந்த 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 10 டிகிரியில் சூரியன் எந்த டிகிரியில் இருக்கோ அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்ட்ரைட்டாக அதில் 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா முழு கிரகண காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த கேதுவை சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோடாக இருந்து அந்த கேதுக்குள்ளாக பயணிக்கும்போது கிரகணம் ஏற்படுகிறது. இப்போ அந்த கேது இல்லைன்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும், அன்றைக்கி முழுவதும் அமாவாசையாயிரும், இன்றைக்கி முழுவதும் அமாவாசை, ஒரு நாள் அமாவாசை. அப்போ அந்த 1 டிகிரி இருக்கு இல்லையா, அந்த 1 டிகிரி ஒரு நாள், அந்த 1 டிகிரி சூரியன் அது அந்த அந்த இடத்துக்கு வரும். அந்த சந்திரன் வந்து 1 நாள், அந்த 2.5 நாள் இருக்கு இல்லையா, அதில் அந்த 1 நாள் முழுவதும் அமாவாசையாக இருக்கும், அமாவாசையாக இருக்கும். இப்போ அதனால் அந்த முழு கிரகணம் 1 மணி நேரம்னு சொல்ல மாட்டிங்களா, அது வந்து அது அந்த முழு கிரகணம் அப்படிங்கிறதான் 1 மணி நேரமே தவிர அது முன்னாடியும் பின்னாடியும் அதனுடைய அதுக்குள்ளே கிராஸ் பண்ணுறதுங்கிறது இருக்க தான் செய்யும். இப்போ அமாவாசைங்கிறது 1 நாள் முழுது இருக்குல்ல, எப்போது சூரியனை நெருங்கி சென்டராக வரும், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறத சேர்த்து 1 நாள் முழுவதும் அமாவாசை இருக்குது. அமாவாசை 1 நாள் இருக்கும்போது கிரகணம் மட்டும் எப்படி 1 மணி நேரம் வருது அப்படின்னா, அது அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்ட்ரைட்டான அந்த கோட்டில் வரும்போது அந்த 1 மணி நேரம் நம்ம வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அந்த 10.05 டிகிரி அதை கரெக்டாக 2 சூரியனும் சந்திரன் 2 கரெக்டாக கிராஸ் பண்ணுற அந்த நேரம் தான் இது. அப்போ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அது கொஞ்சம் இங்கிட்டு முன்ன பின்ன லேசாக நகர்ந்து இருக்கும், ஆனால் கேதுக்குள்ளே இருக்குமா, கேதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ அதனால தான் கிரகண நாள் என்று சொல்லிக்கிறோம். கிரகண நேரம் இருந்தாலும் அந்த நாள் முழுவதுமே அந்த கிரகணத்தினுடைய பலன்கள் இருக்கக்கூடிய நாள் தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம சயின்ஸுக்காக சொல்லப்பட்ட அந்த நேரடியாக காட்சிக்காக சொல்லப்பட்ட நேரத்தை மட்டும் எடுத்துக்கூடாது, அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த அலை இயக்கத்தில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும், இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ கேதுக்கு உள்ளாக பயணிக்கும்போது இப்படி வருகிறது. சரி, இப்போ இதே இந்த சூரியன் அந்த கேதுக்குள்ளாக இருக்கும்போது இந்த சந்திரன் என்னாகும், 2 நாளைக்கு ஒரு தடவை என்ன ஆயிரும், மாறிட்டே போகும். இப்படியே மாறி 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 அது மேஷத்தில் ராகுக்குள்ளாக போகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த ராகுக்கு உள்ளாக போகுது, எது மேஷத்தில், அந்த ராகுக்கு உள்ளாக போகும்போது கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது இந்த சூரியன் அந்த கேதுவனுடைய பாதையில் இருந்தால் சந்திரகிரகணமும் வந்துடும். ஒரே மாதத்தில் சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டும் வருவதும் உண்டு, ஒரே மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. ஆனால் எப்பொழுதுமே அப்படி வருமானா வராது. இப்போ இந்த சூரிய கிரகணம் வருதுன்னா அடுத்து சந்திரகிரகணமும் இந்த மாதத்தில் வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு மிக குறைவு, 1 சில மாதங்களில் வரும். அது எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த கேதுவனுடைய பாதைன்னு ஒரு
அளவு இருக்குது. இந்த கட்டத்தில் கேதுனுடைய பாதைன்னு ஒரு அளவு இருக்குது. அதை எப்படி அது நம்ம சரியாக இதெல்லாம் நம்ம சயின்டிஸ்ட் கிடையாது, அது கணக்கிடுறதுக்கு ஒரு உத்தேசமாக கணக்கிட்டு பார்க்கும் பொழுது, நான் என்னுடைய ஆய்வில் அதை கணக்கிட்டு பார்க்கும்போது அந்த கேதுவினுடைய பாதைங்கிறது ஒரு சுமார் ஒரு 10 டிகிரி வச்சுங்க, 30 டிகிரியில் ஒரு 10 டிகிரின்னு வச்சுங்க. 10 டிகிரின்னு என்ன? கேது இப்போ இன்றைக்கி இது இப்போ 13வது டிகிரியில் இருக்குதுன்னு சொன்னோம்னா, முன்னாடி ஒரு 5 டிகிரி எடுத்துங்க, பின்னாடி ஒரு 5 எடுத்துங்க, பின்னாடி 18 வரைக்கும் எடுத்துங்க, இங்கிட்டு முன்னாடி 7 வரைக்கும் எடுத்துங்க, 7லேருந்து 18 அந்த மாதிரி அந்த முன்னாடியும் பின்னாடி ஒரு 5-5 டிகிரி எடுத்துக்கணும்னு வச்சுங்க. அதுக்குள்ளாக சூரியன் வரும்போது என்னாகும்? அது இந்த கேதுவினுடைய பாதைக்குள்ளாக பயணித்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஏன்னா சூரியன் மெதுவாக தான் பயணித்து கொண்டிருக்கும். இப்போ என்ன, அந்த 10 டிகிரியில் அந்த முதல் டிகிரியில் வரும்போதே சந்திரனும் எங்கே இங்கே அமாவாசை வந்து கிராஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த கேதுவனுடைய பாதை 10 டிகிரி சூரியன் தாண்டதுக்குள்ளே என்ன ஆயிடுது, இந்த சந்திரனும் அங்கே போயிடுச்சுன்னு வச்சுங்க, எதுக்கு அந்த ராகுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆயிரும், அந்த சந்திர கிரகணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ கேதுவனுடைய பாதையில் பாதையில் வந்து இருக்குது சூரியன், இப்போது கிரகணம் வருதுன்னு வச்சுங்க, இந்த சந்திரன் ராகுக்கு விட்ட போகிறதுக்குள்ளே இது எப்படி என்ன, இன்னொரு 6 கட்டத்தை தாண்டி போகணுங்களா? 12 நாள் ஆகும் இல்லையா, 12 நாள் ஆகும். அப்போ அதுக்குள்ளே போகும்போது இது ஆக்சுவலாக அந்த கேதுவனுடைய பாதை எப்படின்னா, ஒரு நட்சத்திரத்தினுடைய பாதை அளவுக்கு இருக்கும், 13.3 டிகிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது அங்கே போகிறதுக்குள்ளே என்ன ஆயிரும்னா, இந்த சூரியன் அந்த கேதுவனுடைய பாதையிலிருந்து நகன்ற வெளியில் வந்துடும். வெளியில் வந்து அப்போ ராகுக்குள்ளாக எது போகும், சந்திரன் போகும். ஆனால் ராகுவுக்குள்ளாகவோ கேதுவுக்குள்ளாகவோ இரண்டும் சந்திரன் சூரியன் ரெண்டும் இருக்கும்போது தான் நமக்கு கிரகணம் வந்து நேரடியாக தெரியக்கூடிய கிரகணம் என்று சொல்கிறோம். அப்போ அப்படி இல்லைன்னா இப்போ சூரியன் வெளியில் வந்துடுது, அங்கே சந்திரன் மட்டும் உள்ளே போய் வருது, அப்போ கிரகணம் தெரியாது தெரியாது. அப்போ இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்குதுன்னா, இந்த சூரியன் ராகுக்குள்ளாகவோ அல்லது கேதுக்குள்ளாகவோ, ராகுக்குள்ளாகவோ அல்லது கேதுக்குள்ளாகவோ அந்த டிகிரியில் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லேயே கிரகணம் வந்துச்சுன்னு சொன்னால், அதனுடைய அந்த இறுதி கடைசி போகிறதுக்குள்ளே இன்னொரு கிரகணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கும், இல்லாட்டி இருக்காது. சரி, அப்போ இந்த கிரகணங்கிறது ராகு கேதுக்கு உள்ளாக சூரியனும் சந்திரனும் பயணிக்கக்கூடிய காலம்தான் கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சாதாரணமாக இந்த பூமி, சந்திரன், சூரியன் இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் வரும்போது அமாவாசை பௌர்ணமி வருது இல்லையா, அந்த அமாவாசை பௌர்ணமி வந்தாலே இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களே நமக்கு இந்த பூமியில் வாழும் உயிரினங்களுக்கு, உயிரினங்கள் மட்டும் இல்லை கடலே கொந்தளிக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ எங்கோ எங்கோ இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு தருகிறது என்று அமாவாசை பௌர்ணமி தினங்களை நம்ம வந்து விரத காலம், உபவாச காலம் இப்படியெல்லாம் இருக்கணும், அன்றைக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடாது, அன்றைக்கு குழந்தை உருவாகக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ அது என்னென்னா, நமக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்போ அதை என்ன பண்ணணும், அப்போ ஆன்மீக அபியாசங்கள் செய்வதற்கான காலமாக மாற்றினார்கள். அதுக்காக தான் பௌர்ணமி தினமெல்லாம் ஆன்மீகத்தின் ஒரு தினமாக இருக்கும். நம்ம நிறைய பண்டிகைகள் பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி ஒட்டிய அந்த நாட்களில் தான் அந்த பண்டிகைகளெல்லாம் நிறைய, ஒவ்வொரு பௌர்ணமியை ஒட்டியும் ஒவ்வொரு பண்டிகையை வச்சுருப்பாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் காரணம் இது ஒரு நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக. அப்போ அந்த அமாவாசை பௌர்ணமியிலே அவ்வளவு பவர் இருக்குன்னா, இது இந்த கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இது இன்னும் பவர் ஜாஸ்தி. ஏன் அப்படி பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால், இப்போ இது என்ன, அது ராகுகேதுக்குள்ளாக பயணிக்குது. ராகுகேது என்பது சுத்தவெளி என்று சொல்லிவிட்டோம், சுத்தவெளிக்குள்ளாகவே அது கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி கிராஸ் பண்ணி வரும்போது அப்போ என்ன அது, இப்போது இறைவெளிதான் முழுமை, அதிலிருந்து வந்தது தான் இந்த கோள்கள்,
அதிலிருந்து வந்தால் தான் உயிரினங்கள், அதிலிருந்து வந்தால் தான் மனுஷன். இப்போது இந்த கோள்களினுடைய அலை நமக்கு கர்மயத்தோடு தொடர்புண்டு நமது கர்மவினைக்கு தகுந்தாற்போல் நமக்கு எத்தனையோ விளைவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறோம். இப்போது அதுக்கு அந்த கோள்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கும்போது அதைவிட முழுமையான ஒரு நிலை என்பது இறைவெளி. அந்த இறைவெளிக்கு உள்ளாக வரும்போது இதனுடைய அந்த ஒரு அந்த கோள்களினுடைய அந்த தன்மை காட்சிலும் இறைவெளியினுடைய தன்மை அங்கு பொங்கியிருக்கும். அப்போ இப்போது ஒரு வாத்தியார் கிளாஸ் நடத்திக்கிட்டுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஹெட் மாஸ்டரோ இல்லை டிஓஓ வராருன்னு வச்சுக்கோம். டிஓ வராரு, இன்ஸ்பெக்ஷன் வராரு, அவர் உள்ளே நுழைஞ்சிட்டார். உள்ளே நுழைஞ்சனே வாத்தியார் அந்த சீட்லேருந்து எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுவார், பிரின்ஸ்பாலோ அல்லது டிஓ யாரோ வந்திருக்காங்கன்னா அவங்க உட்காந்துருவாங்க. அவங்க உட்காந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த கொஞ்சம் நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கிளாஸ் நடத்துவாங்க. அந்த நேரத்தில் வாத்தியார் என்ன பண்ணுவார், அமைதியாக உட்காந்துருவார். அவர் எதுவும் நடத்த மாட்டார், இவங்க வந்து கிளாஸ் நடத்துவாங்க, அப்போ அவர் அமைதியாக இருப்பார். அதுபோல் இந்த ராகுக்கேதுக்குள்ளாக வரும்போது இந்த சந்திரன் சூரியன் என்ன ஆயிரும், அதனுடைய தன்மைகளை விட அந்த ராகுக்கேதுவனுடைய தன்மைகள் அங்கே ஓங்கி வரும், ஓங்கி வரும். அப்போ என்னாகும்னா இதனுடைய அந்த இது என்ன, ஒவ்வொரு கோள்களும் அதற்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, அதை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இந்த ராகுக்கேது எடுத்து செய்யும் என்று சொல்வார்கள். அப்போ இந்த ராகுக்கேதுக்குள்ளாக இருக்கும்போது, அதனால தான் ஜாதகத்தில் கூட இந்த ராகுக்கேதுக்குள்ளாக கிரகங்கள் மாட்டிச்சுன்னு சொன்னால், உள்ள அது கூட இருந்துச்சுன்னு சொன்னால், கூட இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பலன்கள்லாம் வித்தியாசமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த என்னது, அந்த இறைவெளி நேரடியாக என்னது, அந்த சந்திரன் மூலமாக சூரியன் மூலமாக நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய காலம். இப்போ பாருங்கள், சூரியன் என்பது உயிர், சந்திரன் என்பது மனம், மனம் உயிர். அப்போ அந்த மனம் ஆகிய சந்திரன் அந்த சூரியன் அந்த இரண்டும் உள்ளே வரும்போது அந்த கேதுவோ ராகுவோ அந்த சுத்தவெளி என்ன இது, அந்த நம்மளுடைய கர்மயத்தில் நேரடியாக அதனுடைய பவர் அங்கு வேலை செய்யும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், டோட்டலாக தவநிலையிலிருந்து ஆன்மீகத்தில் இருப்பது சரியாக இருக்கும் என்பதை இந்த கிரகண காலத்தில் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னாகும், இங்கே சந்திரன் சூரியனுடைய அலைகள் நின்று அங்கே அந்த ராகுவோ கேதுவோ அந்த இறைநிலையே நேரடியாக நம் கர்மயத்தோடு இணைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்று அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் நாம் தவம் செய்து ஆன்மீகத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் சாப்பிடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, எல்லாம் நிறைய விஷயங்களை கட்டுப்பாடுகளை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்படிப்பட்ட இதுதான் இந்த ராகுக்கேதுவோடு இணைந்த இந்த கிரகண காலம். அப்படிப்பட்ட கிரகண காலம்தான் இப்பொழுது இன்று சூரிய கிரகணம் என்பது வருகிறது. அப்போ இன்னும் இதை வந்து ஜோதிட கிளாஸில் வரும்போது இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேசலாம். இப்போ இந்த கிரகணம் என்றால் என்னங்கிறது தெரிஞ்சுக்குவோம். இப்போது அடுத்து இதே சூரிய கிரகணம் அடுத்து எப்போ வரும், இந்த சூரியன் திருப்பி மேஷத்தில் போய் ராகுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே சந்திரன் வரும்போது அங்கே திருப்பி சூரிய கிரகணம் வரும். அந்த மேஷத்தில் இருக்கும்போது அங்கே சூரியன் இருக்கும்போது இதே துலாமில் வரும்போது என்னாகும், திரும்பவும் சந்திர கிரகணம். அப்படி தான் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும். இது நான் ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இது கேது கன்னிக்கு போயிடும், மேஷத்துக்கு இது வந்துடும், ராகு வந்துடும். அப்போ என்னாகும், அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்தான் வரும் இதே சூரிய கிரகணம். இந்த வருஷம் ஐப்பசி மாதம் வந்துச்சு, அடுத்து இது வரும்போது என்னாயிரும், புரட்டாசி மாதமே வரும், அப்படி வந்துடும். அப்போ இந்த ராகுக்கேது எந்த ராசியில் இருக்கிறது என்பதை வைத்து அதற்குள்ளாக சூரியன் பயணிக்கும் போது இந்த சந்திரன் சூரியன் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினங்கள் அன்று இந்த கிரகணம் நடைபெறுகிறது என்ற இந்த கிரகணத்தை பற்றிய உண்மையை நாம் தெரிந்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வள.